कृष्णा करेक्ट ना ओके नाम இப்ப டெமோ ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே பிரபு தயாரா இருக்கீங்களா ஓகே நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா அனைத்து குழந்தைகளுக்கும் திருவன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் பிரபு 2 மினிட்ஸ் பிரபு பிரபு சவுண்ட் கிளியரா கேட்கல ஹரே கிருஷ்ணா கேக்குதா வெயிட் பண்றோம் பிரபு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பிரபு என்னாச்சு பிரபு பிரபு ஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு அப்பா இருக்காங்களாப்பா இருக்காங்க பிரபு ஏ ரெண்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க எதுக்குப்பா அப்பா 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 பேசுறீங்க ரேஷ்ணா பிரபு ஜி என்ன பிரபு வெயிட் பண்ண சொன்னீங்க பிரபு இல்ல ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னீங்களே பிரபு ஏன் பிரபு ஜி ரேஷ்ணா பிரபு நான் யூடியூப் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு 2 மினிட்ஸ் பிரபு ஆ ஓகே 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 பிரபு சரி ப்ரோ கீர்த்தன் பண்ணதுலாகவும் இல்ல பிரபு நம்ம நேரடியா ஜெபத்துக்கே போயிரலாம் ஏனா அதுக்கு அப்புறம் அப்படியே இழுத்துறோம் சரி ஓகே பிரபு கரெக்ட்டா நம்ம முடிச்ச உடனே நம்ம குழந்தைகளை வந்து அதுவரை நம்ம குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கலாம் ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைத்து குழந்தைகளையும் வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீண்டும் சிறுவர் நிகழ்ச்சிகள்ல சந்திக்கிறதுல இப்ப நாம இந்த நிகழ்ச்சிய எப்படி நடத்துறது இருக்கிறோம் அப்படின்னாக்கா எப்போதும் நமது ஹரே கிருஷ்ணா கோவில் ராமநாதபுரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சிறுவன் நிகழ்ச்சிகளை போல இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் இதுல நாம வந்து கலந்துகிட்ட உடனேயே நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் முன்னாடி பண்ணுவோம் இப்போ வந்து நாம வந்து நேரடியாக பகவானோட திருநாம ஜபத்தில் கலந்துக்கிறோம் அதுக்கடுத்து கிருஷ்ண பக்தி கதைகள் அப்புறம் நல்லொழுக்க கதைகள் இடையில நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகவத்கீதை ஸ்லோகங்கள் எப்படி உச்சரிப்பது அப்படிங்கிற முறையும் கற்றுக்கலாம் ஹரே கிருஷ்ணா பிரபு சவுண்டாவே கேக்கல பிரபு பிரபு ஸ்டார்ட் பண்ணிரலாமா கேக்குதா இப்ப கேக்குதா ஓகே பிரபு கேக்குதாமா சவுண்ட் கேக்குதா கேக்குது பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரபு ஜி ஸ்டார்ட் பண்ணிரலாமா சான்ஸ் குடுக்கலாம் ஓகே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் தீக்ஷா தான் இப்போ வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் லீட் பண்றதுக்கு இருக்கிறாங்க மத்த எல்லா குழந்தைகளும் உங்களோட மைக்ரோஃபோனை வந்து மியூட் பண்ணிக்கங்க சரிங்களா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு லீட் பண்றதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் ஓகே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் பிரபு நித்யானந்தம்
பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாஷாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது பிரபு. ஆ வெரி குட். ஓகே, இப்போ நாம் இன்னைக்கு ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம், அதில் முதல் பதத்துலேருந்து முதல் பதம் பார்க்கலாம் இன்னைக்கு நாம். அதுக்கு முன்னாடி விமலாச்சரன், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஜ்ஞான தீரந்தஸ்ய, ஓம் அஜ்ஞானதி நிராந்தஸ்ய ஜ்ஞானஞ்சன ஷலாகய சக்ரோமிதம் ஜேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஜேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மையம் ததாதி ஸ்வபதாந்திஹம். வந்தேஹம் ஸ்ரீ குருகு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சாகர்ஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதம் சககண லலிதா ஸ்ரீ விசாகாந்விதம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்ததே
गोपेशं गोपिका कांत राधा कांतानुमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी शबानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरूप्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णु पादाय कृष्ण दृष्टाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा ஸ்லோகம் தெரியுதாப்பா? தெரியுது பிரபு. ஓகே, குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். எல்லாரும் 12வது அத்தியாயத்தை தொடர்ந்து பாராயணம் பண்றீங்க அப்படின்றத நான் நம்புறோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்த்துட்டு திரும்ப குழந்தைங்கள்ட்ட நம்ம நேரடியா பேசுறதுக்கு வரலாம். இப்ப இந்த மாதம் வந்து புருஷோத்தம மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப மங்களகரமான மாதம். அதனால இந்த புருஷோத்தம மாதத்துல இந்த 15வது அத்தியாயத்தை பக்தர்கள் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுல வந்து ஒவ்வொரு ஸ்லோகங்களாக நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நாம 15வது அத்தியாயம் பதம் 1 பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலம் 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 அதஹ 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 சாஹம் சாகம் சாஹம் சாகம் அஸ்வத்தம் 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 பிராஹு ராஹுர் 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 அவ்யயம் 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 சந்தாம்சி 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 யஸ்யம் 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 வர்ணானி 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 யஸ்தம் 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 யஸ்தம். இது வந்து இது எப்படி தனியா பிரிக்கணும் அப்படின்னா இது வந்து யஹ அப்புறம் வந்து தம். யஹ 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 தம் 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 வேத 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 சஹம் 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 வேதவீத் 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 ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலம் அத சாஹம் ஊர்த்வமூலம் அத ஊர்த்வமூலம் அத சாஹம் ஊர்த்வமூலம் அத சாஹம். இந்த வரியில ஊர்த்வமூலம் அதுக்கப்புறம் அத சாஹம் அது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த அத பக்கத்துல இரண்டு புலிகள் இருக்கு, அது வந்து விசர்க்கம். அந்த விசர்க்கம் வந்ததுன்னா எப்படி வாசிக்கணும்னா அடுத்த எழுத்துல என்ன வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையில முதல் எழுத்தோட மெய்யெழுத்த நம்ம சேர்த்து வாசிக்கணும் இல்லையா. அதனால அத பிளஸ் சாகம் அத ஷாகம் அப்படின்னு வாசிக்கணும். அத ஷாகம் அப்படின்னு அந்த இஷ் போட்டு சேர்த்து வாசிக்கணும், நல்லா உச்சரிச்சு. அந்த இஷ் அதுக்கு வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கணும். ஊர்த்வ மூலம் அத ஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம்
ஆக்சுவலா இந்த அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் இதுல வந்து என்ன கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அப்படின்னா இந்த பிராகுர் அப்படின்ற வார்த்தை, இந்த பிராகுர் அப்படின்ற வார்த்தை வந்து தனியா வாசிக்கும் பொழுது பிராஹூஹு அப்படின்னு வாசிக்கணும், பிராஹூஹு அப்படின்னு வாசிக்கணும். ஆனா இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுது பிராகுர் அப்படின்னு வாசிக்கணும். இந்த ஏன் இந்த வார்த்தையை வந்து பிராஹூஹு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த பிராகு அதுக்கடுத்து அந்த விசர்க்கம், ஆக்சுவலா அந்த விசர்க்கத்துல வந்து ஹூ அது வந்து இஹு பிளஸ் ஊ அப்படின்னு அந்த எழுத்தை பிரிக்கலாம். இந்த பிராகு அப்படின்ற அந்த கடைசி எழுத்தை வந்து இஹு இஹு பிளஸ் ஹூ ஊ இஹு பிளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். எந்த ஒரு இடத்துலயுமே ஊ அப்படின்னு முடியையில விசர்க்கம் வந்ததுன்னா அது வந்து ஹூ அப்படின்னு மாறு. இப்போ உதாரணத்துக்கு எதை சொல்லலாம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாமே 12வது அத்தியாயத்திலேயே ஹ அப்படின்னு ஏதாவது ஒரு இது என்ன சமாசத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசர்க்கத்தோட முடியுது அப்படின்னா அது வந்து சமாசதஹ அப்படின்னு வாசிக்கணும், சமாசத சமாசதஹ அப்படின்னு வாசிக்கணும். அதே சமயத்துல சமாசத பக்கத்துல அந்த ரெண்டு புள்ளிகள் உள்ள விசர்க்கம் வந்தது அப்படின்னாக்கா சமா சமாசத அப்படிங்கிறத வந்து நம்ம சமாசதஹ அப்படின்னு வாசிக்கிறோம். அதே சமயத்துல மெய்யெழுத்தோட முடிஞ்சது அப்படின்னா சமாசதா அப்படின்னு இருக்கு, அது பக்கத்துல ரெண்டு புள்ளிகள் உள்ள அந்த விசர்க்கம் வந்தது அப்படின்னா சமாசதா ஹா அப்படின்னு வாசிக்கணும், சமாசதா ஹா அப்படின்னு வாசிக்கணும். அது மாதிரி இங்க பிராகு அப்படின்னு வரனால அது வந்து ஊல முடிகிறதுனால அது வந்து கூ அந்த காவரிசையில கூ போட்டு வாசிக்கணும். அது வந்து எப்பவுமே குழந்தைகள் மாணவர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதனால இது வந்து பிராகு அப்படின்னு வாசிக்கணும். ஆனா இந்த ஒரு வார்த்தை எடையில வரும் பொழுது இரு போட்டு வரும், அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் அப்படின்னு வரும், சரியா? அத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம், அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம், சந்தாம் சியஸ்ய பர்ணானி, சந்தாம் சியஸ்ய பர்ணானி, சந்தாம் சியஸ்ய பர்ணானி, சந்தாம் சியஸ்ய யஸ்தம் வேதஸ வேதவீத், யஸ்தம் வேதஸ வேதவீத், யஸ்தம் வேதஸ வேதவீத், யஸ்தம் வேதஸ வேதவீத், ஸ்ரீ பகவான் உவாச, ஸ்ரீ பகவான் உவாச, ஸ்ரீ பகவான் உவாச, ஸ்ரீ பகவான் உவாச, ஊர்த்வ மூலம் அதசாஹம், ஊர்த்வ மூலம் அதக்ஷாகம், அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம், அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம், சந்தாம் சியஸ்ய பர்ணானி, சந்தாம் சியஸ்ய பர்ணானி, யஸ்தம் வேதஸ வேதவீத், யஸ்தம் வேதஸ வேதவீத். அப்புறம் இன்னைக்கு வந்திருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு பணிவான விருந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்க எல்லாரும் நீங்க ரொம்ப அருமையா ஸ்லோகங்கள் வாசிக்கிறீங்க, அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை, ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க. சில சிறு பிழைகள் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அருமையா வாசிக்கிறீங்க. ஆனா இந்த ஸ்லோகத்தை பாடுறதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு, ஒரு ராகம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே அப்படி கூட சொல்லலாம். அதே இதை ரொம்ப அருமையா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உச்சரித்து பாடும் பொழுது அல்லது ஜெபம் பொழுது அதில் வந்து அதிர்வலைகள் எழும், அந்த அதிர்வலைகள் ரொம்ப முக்கியம். அது மாதிரிதான் ஸ்லோகங்களும், ஸ்லோகங்களும் சரி பாசுரங்களும் சரி ஏதோ கடமைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கடை 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 கடைன்னு ஓடக்கூடாது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கலாம் ரொம்ப வேகமாக சொல்கிறாங்க, ஏதோ சொல்லணும் சொல்ல சொல்லிட்டாங்க நம்ம சொல்லணும் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாகவே சொல்லக்கூடாது. ஸ்லோகங்களை ரொம்ப தேவையான அழுத்தம் கொடுத்து பொறுமையாக மிதமான வேகத்தில் சொல்லணும், ரொம்ப வேகமாக சொல்லக்கூடாது. அதில் ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அதிர்வலைகளை எழுப்ப வேண்டும், அப்பதான் அந்த ஸ்லோகங்கள் வந்து நம்மளை வந்து புனிதப்படுத்தும், அந்த பலன் வந்து நம்மளுக்கு அதிக அளவுல கிடைக்கும். கண்டிப்பா ஸ்லோகம் சொல்றதுனாலேயே
நன்மைகள் ஏற்படும். ஆனால் தெளிவாக பிழையின்றி சரியான வேகத்தில் சரியான உச்சரிப்பில் சரியான அழுத்தத்தில் உச்சரிக்கும் பொழுது அந்த ஸ்லோகங்கள் தரக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, இதை எப்படி சொல்லணும்னா நல்லா கையை வச்சுட்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு பகவான அப்படியே கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு கூப்பிடணும். ஊர்த்த மூலம் அத சாகம். அப்ப இந்த ஸ்லோகங்கள்ல இம் இம்னு முடிகிற வார்த்தைகள் வந்ததுன்னா அது ரொம்ப அழா சொல்லணும், அழுத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த இம் இம்னு முடியும் பொழுதுலாம் நம்ம இயல்பாவே ஓம் ஓம் அப்படின்னு சொல்றதா கணக்கிடப்படுது. அப்ப பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, ஓம் என்னும் பிரணவ மந்திரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம ஸ்லோகங்கள் பாடும் பொழுது அந்த இம் இம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அல்லது பாடும் பொழுது பகவானோட அந்த பிரணவ மந்திரமான ஓம் ஓம் அப்படிங்கிறத நம்ம உச்சரிச்சதுக்கான பலாபலம் கிடைக்கும். அதனால ஏதோ ஊர்த்த மூலம் அத சாகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஊர்த்த மூலம் அத சாகம் அந்த இம்முங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப கவனமா அழுத்தி உச்சரிக்கணும். அதுலயும் இந்த இம்ங்கிற வார்த்தை வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ ஒளியை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அதனால எப்போதுமே குழந்தைங்க இத இந்த ஒரு நோட்ஸை வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். ஊர்த்த மூலம் அத சாகம். ஊர்த்த மூலம் அத சாகம். அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். ஊர்த்வமூலம் அத சாகம். வெரி குட். அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். சந்தாம் சியஸ்ய பர்ணானி. சந்தாம் சியஸ்ய பர்ணானி. யஸ்தம் வேதஸ வேதவித். யஸ்தம் வேதஸ வேதவித். ஓகே, யார் ரீட் பண்ணுவா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பிரபு நான் சொல்லவா? பிரபு யாரெல்லாம் ரீட் பண்ண முடியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, பிரேயா பிரேயா ஸ்ரீ ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஹரி கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஊர்த்வம் மூலம் அதர்சாஹம். அஸ்வத்தம் ப்ராகுர் அவ்யயம். சந்தாம் ஷியஸ்ய பர்ணானி. யஸ்தம் வேதஸ வேதவேத். ஹரே கிருஷ்ணா. ஹரே போல். ஓகே, வேற யாரு? முத்துகிருஷ்ணா கேக்கலாம். முத்துகிருஷ்ணா சொல்லுங்கப்பா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆ ஹரே கிருஷ்ணா. கேக்குறது கேக்குதா பிரபு? நாங்க பேசுறது கேக்குது கேக்குது. முத்துகிருஷ்ணா ரீட் பண்ணு. முத்துகிருஷ்ணாவோட தங்கச்சி அரிசிக்கு சொல்லுவா. அரிசிக்கு சொல்லுவா பிரபு. சரிங்க சரிங்க. ஸ்ரீ பகவான் வாச்ச. ஸ்ரீ பகவான் வாச்ச. ஊர்த்த மூலம் அத சாகம். ஊர்த்த மூலம் அத சாகம். அஸ்வத்தம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். அஸ்வத்தம் பாகுர் அவ்யயம். பிராகுர் அவ்யயம். பாகுர் அவ்யயம். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. பந்தாதி பாபா. சந்தாம்சி பந்தாதி யஸ்ய பர்ணானி. அத்த பாபானி.
यस्तम यत्तम वेदश वेदत वेदविद हरे कृष्णा प्रभु चले हरे कृष्णा प्रभु हरे कृष्णा हरि बोल। ओके वंशी हरि சொல்லுங்க प्रभु चलावा प्रभु हां சொல்லுங்க பா ஈ भगवान वाच ऊत्व मूलम अदक्षागम अश्वत्थम प्राहुरव्ययम चंदांशि यस्य वर्णानि यस्तं वेदश वेदवत् हरि बोल। ओके वैदेही सुरेश வைதேகி சுரேஷ் சொல்லலாம் வைதேகி சுரேஷ் காணோம். ஓகே உத்தவ் உத்தவ் சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா உத்தவ் ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊத்வ மூலம் மத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்யம் வேதஸ வேதவே ஹரி போல் ஹரி போல் ஹரி போல். கோபிகா கோபிகா சொல்லலாம் பிரபு ஆ சொல்லுங்கம்மா கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பகவான் வாச்ச உத்ப மூலம் மத சாகம் அஸ்வத்தம் பரு பிராகுர் அஸ்வத்தம் பிராவுரவ்யயம் சந்தம் ஸ்ரீயஷி பர்ணானி யஸ்தம் வேத சவேதவே ஹரி போல் ஹரி போல். ஓகே இப்ப தீக்ஷா சொல்லலாம் தீக்ஷா ஹரி கிருஷ்ணா பிரபு தீக்ஷா ஸ்ரீ பகவான் வாச்ச உத்ப மூலம் மத சாகம் அஸ்வத்தம் பிராவுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சவேதவத் வேதவித். ஓகே ஹரி போல். ஓகே இப்ப யாரு ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுங்கப்பா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுங்கம்மா ஹரே கிருஷ்ணா பிரபு ஆ சொல்லுங்கப்பா மெதுவா சொல்லணும் ஸ்பீடா சொல்லக்கூடாது. ஓகே பிரபு ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்த்வ மூல மத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யகம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதஸ வேதவித். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க பார்க்கலாம். பகவான் வாச்ச ஊர்த்வ மூல மத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யகம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதஸ வேதவித். ஹரி போல். ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஸ்பீடு தான் நீங்க பிடிச்சிக்கறோம் சரியா. ஓகே அதுக்கு அடுத்து தனுஸ்ரீ தனுஸ்ரீ. ஓகே தனுஸ்ரீ சொல்லுங்கம்மா ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லவா பிரபு ஆ சொல்லுங்கப்பா ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்த்வ மூலம் அத சாகம் அஸ்வத்தம் பிராவுரவ்யயம் சந்தாம் ஸ்ரீயஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதஸ வேதவேத். ஓகே காமேஷ் இருக்காரா ஆ இருக்காங்க ப்ரோ ஆ சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்த்வ மூலம் அத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம் சியஸ்ய பர்ணானி யஸ்தம் மேதஸ வேதவித். ஓகே இந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். ஹரே கிருஷ்ணா
படம் தெரியுதா? என்னமா தெரியுது பிரபு? என்ன தெரியுது? கையில யாரோ கிளி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கையில யாரோ கிளி வச்சிருக்காங்க. யார் அப்படின்னா துளசி மகாராணி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற கதை வந்து துளசி மகாராணி. துளசி மகாராணி எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். துளசி மகாராணி நித்தியமாக கோலோக விருந்தாவனத்துல பகவானோட சேவையில ஈடுபடக்கூடிய ஒரு மஞ்சள், ஒரு கோபிகா. ஒரு முறை ராதா கிருஷ்ணர் வந்து லீலைகள் புரியல, கிருஷ்ணர் மேல கொஞ்சம் ராதா கிருஷ்ணர் மேல கொஞ்சம் பொறாமப்பட்டுட்டாங்க. இந்த கிருஷ்ணா வந்து ராதாவோடையே இருக்கார், என்னை பார்க்கவே மாட்டேங்கிறார், என் கூட வந்து லீலைகளே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னுட்டு. உடனே ராதாராணி அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோலோக விருந்தாவனத்துல வந்து எந்த விதமான பொறாமை உணர்வும் இருக்கக்கூடாது, அதனால நீ வந்து பூலோகத்துல வந்து அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சாபம் கொடுத்தாங்க. அப்ப அவங்க பூலோகத்துல வந்து தர்மத்வஜன் மாதவி அப்படின்ற ஒரு ராஜா ராணிக்கு வந்து ஒரு குழந்தையா பிறந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் வந்து பிருந்தா அப்படின்னு பேர் வந்துச்சு. பிருந்தா அப்படின்ட்டு அந்த பேர்ல வந்து அழைக்கப்பட்டாங்க. அவங்க குழந்தையிலேயே அங்க அந்த அந்த பகுதியில அந்த காட்டு பகுதியில போய் பத்திரிகாவனம் அந்த காட்டு பகுதியில போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாட போவாங்க. விளையாட போகையில அங்க நாரத முனிவரோட கருணையால அவங்களுக்கு வந்து பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்றதுக்கு அவங்க வந்து பழகிடுவாங்க. அப்ப பகவான் விஷ்ணுவை வந்து பூஜிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பகவான் விஷ்ணு மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பகவான் விஷ்ணுவையே வேண்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு குழந்தைய வளர்ந்துட்டு வருவாங்க, இல்ல பெரிய பொண்ணாவும் வளர்ந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான காரியம் என்ன அப்படின்னாக்க விஷ்ணுவை ஆராதிப்பது, விஷ்ணுவுக்கு பூஜை பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களால ஒரு மிகச்சிறந்த விஷ்ணு பக்தி ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு போன ஜென்மத்துல வந்து அவங்க வந்து பகவானோட சேவையா இருந்தோம், கோபியர்கள் ஒருத்தரா இருந்தோம் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க அதே போல கோலோக விருந்தாவனத்துல பகவானோட ஒரு நண்பர் சுதாமா அப்படின்னு, சுதாமா வந்து ஏற்கனவே அவர் குருகுலத்துல படிப்பாரு இல்லையா, அந்த சுதாமா இல்ல, இது வேறொரு சுதாமா. அந்த சுதாமாவுக்கும் ராதாராணிக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, அவங்களுக்கும் ஒரு சாபம் கிடைச்சிடும். அந்த சுதாமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ஒரு அசுரனா வந்து பிறப்பார். எப்படின்னா சங்காசுரன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து அவர் வந்து அவதரிப்பார். அந்த சங்காசுரன் அவருக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஜலந்தர் அப்படின்னு. அவர் வந்து அந்த கடல் சமுத்திர தேவன், கடல்ல இருந்து அவர் வந்து தோன்றுவார். அதனாலதான் அவருக்கு பேர் சங்கு வடிவில், சங்கோட சங்கு கவசம். அவர் வந்து உடலில் வந்து சங்கு கவசம் குண்டலங்கள்லாம் பதிச்சு அந்த குழந்தை அப்படியே உருவாகும் கடல்ல இருந்து. அதனால அவருக்கு வந்து சங்காசுரன், அது வந்து நிறைய அசுரகுணங்களை வந்து அவர் வந்து வளர்ந்துட்டார். அவரு குழந்தை பிறந்ததுலேருந்து நிறைய அசுரகுணங்களை வளர்த்துக்கிட்டனால அவருக்கு பேரு சங்காசுரன். அந்த சங்காசுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் சங்காசுடா அப்படின்னு பேர் அவருக்கு பேரு. அவருக்கு வந்து இன்னொரு பேர் ஜலந்தர்னு பேர், அந்த ஜலத்துல இருந்து வந்தனால. அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, அதாவது பயங்கரமான வீரன். அந்த போர்க்கலையெல்லாம் அவர் நல்லா கத்துக்கிட்டு அவங்க என்ன இந்த அசுரர்களுக்கே அசுரகுணம்னா என்ன, எல்லாமே தனக்கு வேணும் தனக்கு வேணும், நான் தான் வந்து எல்லாத்தையுமே ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அசுரகுணம் இல்லையா. அந்த குணம் யார்கிட்ட இருக்கோ எல்லாருமே அசுரர்கள் தான். மனுஷங்களா இருந்தா கூட எல்லாத்துலயும் நான் தான் முதலிடம் வரணும், எல்லாத்துலயும் எனக்கு தான் பேரும் புகழும் கிடைக்கும், எல்லாம் எனக்கு தான் வேணும், நான் தான் வந்து எல்லாருக்கும் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து அசுரகுணம்னு பகவான் சொல்றார். அந்த குணங்களை யாரு வளர்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அசுரர்கள் தான். அந்த ஆனா இவர் வந்து ரொம்ப வீரமா இருந்து ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால
அவர் வந்து அவரோட யாரெல்லாம் யுத்தம் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையா தோக்கடிச்சிருவார். அப்படிப்பட்டவர் அவர். அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தேவர்களை போய் கூட அவர் வந்து தோக்கடிச்சிருவார். அது மாதிரி பூலோகத்துல உள்ள யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். பயங்கரமா அவர் வந்து எல்லாரோடையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வருவார். அப்போ ஒரு முறை அந்த காட்டு பகுதிக்கு வரையில பிருந்தா தேவியோட அழக பார்த்து பிருந்தா தேவியை வந்து திருமணம் பண்ணணும்னு அவர் வந்து ஆசைப்படுவார். அவர் போய் அவங்க அப்பா அம்மாட்ட தர்மத்வஜன் அதுக்கப்புறம் மாதவி அவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்கையில அவங்களும் ஒத்துக்குருவாங்க, நல்ல ஒரு இவனும் ராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க துளசி மகாராணியோட வாழ்க்கை வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க. யாரு இப்ப பிருந்தாதேவியா இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அருமையான மனைவியா நடந்துக்குவாங்க. யார்கிட்ட, இந்த சங்கா சூடாட்ட, சங்கா சூடாட்ட அருமையான மனைவியா நடந்துக்குவாங்க. அதே சமயத்துல அருமையான ஒரு விஷ்ணு பக்தியாகவும் இருப்பாங்க. என்ன அனுதினமும் வந்து விஷ்ணு பக்தை, அனுதினமும் பூஜை பண்ணுவாங்க, அனுதினமும் பகவான் கணவருக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்யறதுனால தர்மபத்தினியாகவும் இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட வந்து அவ்வளவு ஒரு சக்தி கிடைச்சிருது. யாருக்கு, பிருந்தாவுக்கு. இந்த பிருந்தாவுட்ட வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த சங்காச்சுடன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஜெயிச்சர். அந்த யுத்தத்துக்கு போகும்போது பிருந்தாதேவி அவங்களுக்கு வந்து ஒரு மாலையை வந்து அணிவிச்சு அனுப்புவாங்க, வெற்றி மாலையை அணிவிச்சு அனுப்புவாங்க. அந்த மாலையோட அவர் சண்டை போடும்போது பார்த்தா யாருடையுமே அவர் தோக்க மாட்டாரு. எப்ப யுத்தத்துக்குன்னு போனாலும் வெற்றி 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 விஜயம் விஜயம்னு வருவார், திரும்பி திரும்பி வருவார். அதோட பார்த்தா ஒரு ஒரு முறை என்ன பண்ணுவாரு, தேவலோகத்துக்கு போயிருவார். தேவலோகத்துல போய் தேவர்களோட பயங்கரமா யுத்தம் பண்ணுவாரு. யுத்தம் பண்ணி எல்லாரையும் பயங்கரமா இம்சை பண்ணுவாரு. அதோட எல்லாரும் பயந்துட்டு ஓடி போய் இவர்கிட்ட விஷ்ணுட வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. பகவான் விஷ்ணுவே இந்த சங்காச்சுடன் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறான், பாருங்க ரிஷிகளால எல்லாம் வந்து யாகம் பண்ண முடியல, முனிவர்களால தியானம் பண்ண முடியல, யஜ்யங்கள் எதுவும் பண்ணப்பட மாட்டேங்கிறான், எங்களோட சேவைகளையுமே ஒழுங்கா செய்யப்பட மாட்டேங்கிறான், அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் வந்து இந்த சங்காச்சுடனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணு சிரிக்கிறார். அவன் பண்றதுலாம் அவளோட மனைவி பிருந்தா பண்ற பக்தி தான் காரணம். அதனால நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, இருந்தாலும் என்ன பண்றது, நான் நீங்க வந்து என்னைய சரண அடைஞ்சிட்டீங்க, உங்களையும் காப்பாத்தணும், சரி நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுவாரு, விஷ்ணு அந்த சங்காச்சூடனோட ரூபத்தை எடுத்துட்டு அப்படியே பூலோகத்துக்கு கீழே இறங்கி வருவார். யாரு, பிருந்தாதேவி வீட்டுக்கு வருவார். அந்த நேரத்துல இந்த சங்காச்சூடன் வந்து வேற ஒரு யுத்தத்துக்காக போயிருப்பான், யுத்தத்துக்காக வெளியில போயிருப்பான். அதோட பிருந்தாதேவி என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து சேவைகள்லாம் செஞ்சு அவர் திலகம்லாம் இட்டு வெற்றி திலகம்லாம் விட்டு வெற்றி மாலையெல்லாம் சூடி அவர் வந்து வழி அனுப்பிடுவாங்க. போன உடனே அவர் போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பகவான் வந்து அந்த சங்காச்சூடனோட ரூபத்தை திரும்பி வருவார். வெற்றி வெற்றி வெற்றி, ஜெயித்து விட்டேன் ஜெயித்து விட்டேன், விஜயம் விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். வரவும் இவங்க துளசி மகாராணி, ஆஹா கணவர் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெற்றியோட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு வந்து பூஜைகள் பண்ணி பாத பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. யாருக்கு, சங்காசுடன் ரூபத்துல இருக்கிற பகவான் விஷ்ணுக்கு. எப்ப அவங்க அந்த சங்காசுடன் ரூபத்துல இருக்கிற பக்தன் சாரி பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்ப அவங்களோட அந்த பத்தினி தன்மை வந்து பங்கப்பட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க பதிவிரதையா இருந்தாங்க. யாரு, அவங்க கணவருக்கு தான் வந்து நித்தியமா சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பகவானுக்கு பகவான் வந்து சங்காச்சுடன் ரூபத்துல வந்திருக்கிறதுனால அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதோட என்ன ஆகும் அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு போனான் இல்லையா சங்காச்சுடன், அவனோட அந்த மாலை வந்து அப்படியே கருகிரும், கருகி அவன் வந்து யுத்தத்துல வந்து தோத்துருவான். உடனே இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, சங்காசுரனோட கழுத்தை அப்படியே வெட்டிடுவாங்க, வீழ்த்திடுவாங்க, அம்பால வீழ்த்திடுவாங்க. அந்த தலை வந்து என்ன சொன்னா அப்படியே பறந்து வந்து பிருந்தாதேவி காலில் வந்து விழுகும். அப்ப பிருந்தாதேவிக்கு நான் ஒரே ஆச்சரியம், என்னது இது,
இப்பதான் நான் வந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு வரேன், இவரோட தலை துண்டிப்ப துண்டிச்சு கிடைக்கே அப்படின்னு வேகமா ரூம்ல போய் பார்த்தா அங்க பகவான் வந்து படுத்துட்டு இருப்பார். அப்ப அவங்களுக்குனா ஒரே சந்தேகம், இந்த தலை வந்து என்னோட கணவரோட தலை அப்படின்னா இந்த இந்த ரூம்ல இந்த அறையில படுத்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதோட தான் பகவான் என்ன பண்ணுவாரு, சங்க சக்கர கதா பத்ம ரூபத்தோட அந்த விஷ்ணு ரூபத்தோட வருவார், வந்து காட்சி கொடுப்பார். அப்ப துளசி மகாராணி வந்து சாரி பிருந்தா மாதா வந்து அழுவாங்க, பிரபு நான் வந்து உங்களோட பக்தை, நான் வந்து உங்களுக்கு நித்தியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து என்னோட பதிவிரதை விரதத்துக்கு வந்து பங்கம் பண்ணலாமா, என்ன நீங்க இப்படி பங்கப்படுத்திட்டீங்களே பாருங்க, என்னோட கணவரும் இறந்துட்டாரு, இப்ப என் கணவரோட தலையும் துண்டிக்கப்பட்டது, உங்க மனசு எப்படி இப்படி ஒரு அப்படியே கோமள மாதிரி தாமரைப்பூ மாதிரி கோமளமான ரொம்ப மிருதுவான இந்த ஹிருதயம் எப்படி உங்களுக்கு கல்லு மாதிரி ஆச்சு, எப்படி இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க, அதுவும் ஒரு பக்தைக்கு வந்து இப்படி நீங்க ஒரு துரோகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்க எப்படி உங்க மனசு இப்படி கல்லு மாதிரி, நீங்க கல்லு மாதிரி உங்க மனசை மாத்திக்கிட்டு இங்க வந்து இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்களோ, நீங்க கல்லாவே போங்க அப்படின்னு சாபம் கொடுத்துருவாங்க. உடனே பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கல்லாவே போயிடுவார். அதோட ராதாராணிக்குன்னா பயங்கரமா கோவம் வரும், பயங்கரமா வேதனை வரும். ஆகா என்னோட பகவானை கல்லாக்கிட்டாங்களே கல்லாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி வந்து சொல்லுவாங்க, ஏ பிருந்தா நீ வந்து பாவ விமோச்சனம் பெற்றுட்டு நீ மேல திரும்பி வரணும் பார்த்தா நீ பகவானையே வந்து கல்லா போன்னு நீ சாபம் கொடுத்துட்டியா, அதனால நீ வந்து புல்லா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு செடியா போயிரு, ஒரு புல்லின் ரகமா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாபம் கொடுத்துருவாங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதோட அவங்க வந்து பிருந்தா தேவி வந்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்து ஒரு செடியா வளரணும் அப்படின்னு சாபம் கிடைச்சிடும். ஆனாலும் அவங்க ரொம்ப அப்படியே மனம் வருந்தி போய் நிற்பாங்க. அப்ப பகவான் சொல்லுவார், ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து இந்த கல்லா இருந்தாலும் இது வந்து சால கிராமம் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு அழைக்கப்படும், இது வந்து இந்த கல்லும் நானும் வந்து வேற கிடையாது, இது வந்து விக்கிரகமா பூஜிக்கப்படும், யாரெல்லாம் இந்த சால கிராமத்தை வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து முக்தி கொடுப்பேன், ஆனா அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ வந்து மறுஜென்மத்துல துளசி செடியாக வந்து பிறப்பாய், அந்த துளசி இலைகளை கொண்டு யாரெல்லாம் இந்த சால கிராமத்துக்கு வந்து விக்கிரகத்துக்கு வந்து பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நான் வந்து விடுதலை கொடுப்பேன், முக்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பெண்கள் யாரெல்லாம் இந்த பெண்கள் வந்து இந்த சால கிராமத்துக்கு வந்து துளசியோட வந்து பூஜை பண்றாங்களோ அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்குறேன். அதனால நீ வந்து அனுதினமும் என்னோட சரணத்திலேயே நீ இருப்ப, உன்னை வந்து நான் விட்டு எப்போதுமே பிரிய மாட்டேன், அது மாதிரி நீயும் என்னை வந்து பிரியவே மாட்டேன், அப்போ வந்து உன்னோட ஆசையெல்லாம் நீங்கும், நீ வந்து கோலோக விருந்தாவனத்தில் நான் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டியோ அந்த கவலையெல்லாம் இனி உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நீங்கிரும், நீ துளசியா மாறி துளசியை வந்து பக்தர்கள் வந்து என்னோட சரணத்தில் அர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அர்ப்பணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னோட சரணத்தை வந்து அழுகு பண்ணுறதே உன்னோட வேலை தான், அது மாதிரி உனக்கு நித்தியமான அந்த ஒரு இடத்த நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லவும் துளசி மகாராணி ரொம்ப சந்தோஷமாகி மறு ஜென்மத்தில் வந்து பிருந்தாதேவி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மறு ஜென்மத்தை வந்து துளசி மகாராணியாக வருவாங்க. இப்படி தான் துளசி மகாராணி இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் பகவான் என்ன பண்ணார், இந்த துளசி மகாராணியோட லீலைகளை வந்து உலகுக்கே காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீலை பண்ணார். என்ன லீலை அப்படின்னா, துவாரகால கிருஷ்ணருக்கு சத்யபாமா ருக்மணி தேவி ஜாம்பவி அப்படின்னு சொல்லிட்டு 16108 மனைவிமார்கள் இருந்தாங்க. அதுல 8 பட்டத்து ராணிகள் ரொம்ப முக்கியமானவங்க. அதுலேயும் சத்யபாமா ருக்மணி பிராட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதுல சத்யபாமா என்ன பண்ணாங்க, அவங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆசை, கிருஷ்ணர் வந்து எப்போதுமே நம்ம கூட வச்சுக்கிறணும், நம்மளுக்குன்னா கொஞ்சம் நேரம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்து நம்ம கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப இது யார்கிட்ட கேட்கலாம், இதுக்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே துவாரகைக்கு நாரதர் வருவார். நாரதர் வந்தோடனே நாரதரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப அருமையா வரவேற்று உபசரிச்சு
அவருக்கு வந்து ஆசனம் கொடுத்து அவருக்கு சேகம் செஞ்சு அவரை ரொம்ப அருமையா பூஜிப்பார், ரொம்ப அருமையா வந்து அவர் வந்து வரவேற்பார். பகவான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், திரிலோக எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்தவரும் காப்பவரும் ஆட்டுவிக்கிறவன் அவரு தான், பகவான் தான். எல்லாத்து அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் ஈஸ்வரன். அப்பேறிப்பட்ட பகவான் ஒரு சாது வந்தார்னா எப்படி அவருக்கு வந்து கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறார் இந்த லீலைகள் மூலமா. அப்ப நாரத முனிவரை வந்து வரவேற்று அவர் வந்து அவருக்கு வந்து மரியாதைகள் கொடுத்து அமர செஞ்சதுக்கு அப்புறம் சத்தியபாமா மாதா வந்து நாரதத்தை பாக்குறாரு. ஆஹா, நாரதர் வந்து பயங்கரமான ஒரு அவர் வந்து ஒரு பெரிய ஞானி, அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, அவரோட ஞானம்னா பெரிய கடல் மாதிரி, அதனால அவர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு வழி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட போய் கேக்குறாரு. நாரத முனிவரே, என் மனசுக்குள்ளா ஒரு ஆசை இருக்கு. ஹரே கிருஷ்ணா, கேக்குறதா? கேக்குது பிரபு. ஓகே ஓகே, சத்தமா கேக்குது இல்லையா? எஸ் பிரபு. ஓகே ஓகே. அப்ப நாரத முனிவர்கிட்ட வந்து சத்தியபாமா கேக்குறாங்க, எனக்கு கிருஷ்ணர் வந்து என் கூட இருக்கணும்னு ஆசை, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஒரு நல்ல ஒரு உபாயமா சொல்லுங்களேன், நல்ல ஒரு வழிய சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாரத சொல்ற, சத்தியபாமா கிருஷ்ணர் வந்து யாருக்காச்சும் தானம் கொடுத்துரு, அதுக்கப்புறம் தானம் கொடுத்துட்டு நீ வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளை வந்து விலை பேசி அந்த விலைக்கு விலை கொடுத்து கிருஷ்ணர் வாங்கிக்கோ, அப்புறம் அவர் வந்து உன் கூடயே இருப்பாரு, உனக்கு சொந்தமாயிருவாரு, அப்புறம் மற்றவங்களோடலாம் நீ வந்து பங்கு போட்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும். அவங்களுக்குன்னா ரொம்ப சந்தோஷம், யாருக்கு சத்தியபாமா மாதாக்கு. இப்பயும் கோயில சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களை வந்து விலை கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த நிகழ்ச்சி அப்பவே நடந்திருக்கு, எங்க துவாபராயுகத்திலே நடந்திருக்கு. அதைதான் இப்ப வந்து பக்தர்கள் வந்து அதை வந்து இது பண்றாங்க, இது காணிக்கையா செய்யறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு உத்தமமான ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா எனக்கு யாரு தெரியல, நாரதரே என் பக்கத்துல எனக்கு என் கண்களுக்கு நீங்க தான் ரொம்ப உத்தமமான ஒரு நபரா தெரியுறீங்க, அதனால நீங்களே கிருஷ்ணரை வாங்கிக்கோங்க, நான் உங்கள்ட்டையே நான் வந்து கிருஷ்ணரை வந்து தானமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் இன்னையில இருந்து உங்களோட வரு அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுத்துவாங்க. கிருஷ்ணர் சொல்லுவாரு, சத்தியபாமா சத்தியபாமா அப்படிலாம் பண்ணாத நீ பாரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கு சும்மா தெரியாது, எல்லாம் உங்களோட நன்மைக்கு தான் சொல்றேன், கவனம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியபாமா தானமா கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், கிருஷ்ணர் போய் நாரதர் பக்கத்துல போய் நின்றுக்குவாரு. நாரதர் சொல்லுவாரு, கிருஷ்ணா அதை செய், கிருஷ்ணா இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாரு. கிருஷ்ணர் அப்படியே போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட இது சத்தியபாமாக்குனா ரொம்ப கஷ்டமா போயிரும், என்னது இது, நாரதர் வந்து சொன்ன மாதிரி நடந்துக்கிற மாட்டாரு, இப்ப பார்த்தா கிருஷ்ணர் அப்படிலாம் ஆட்டு விக்கிறாரு, இப்ப கிருஷ்ணர் வந்து நாரதர் சொன்ன மாதிரியே நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்டயே நம்ம நாரதர்கிட்டயே கிருஷ்ணரை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேக்குறாங்க. நாரத முனிவரே நீங்க சொன்ன மாதிரியே கிருஷ்ணரை வந்து என்னட்ட திரும்ப கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு விலை என்ன வேணாலும் தரேன், நான் விலை கொடுத்து நீ என்னட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியா, கிருஷ்ணர் வந்து இப்ப எனக்கு சொந்தம், அதனால நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு, நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் சத்தியபாமா சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு வந்து எடைக்கு எடை தங்கம் வைரம் வைடூரியம் வேணும்னாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி, அப்ப பரவாயில்ல சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னா சந்தோஷம், நாரதர் வந்து கிருஷ்ணரோட எடைக்கு மட்டும் தானே தங்கம் வைரம் வைடூரியம்லாம் கேக்குறாரு, நம்மள்ட்ட அப்படியே மழை மாதிரி கொட்டி கிடக்கு இங்க நம்ம துவாரகா அரண்மனையில, எல்லாத்தையும் ஒண்ணுது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாயிருச்சு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து எனக்கே சொந்தமாக்கிக்கிறேன்னு ஆசைப்பட்டு தப்பா போச்சு, ஆனா கடைசியில நாரதர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினதுல நாரதர் வந்து கிருஷ்ணருக்கு முழு எடைக்கும் அவர் வந்து ஆபரணங்களை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சத்தியபாமா என்ன பண்றாங்க, தன்னிடம் உள்ள எல்லா நகைகளையும் கலட்டி தான் கொண்டு வந்த நகைகள் எல்லாத்தையும் ஆபரணங்கள் எல்லாத்தையும் அப்படியே மலை மாதிரி குமிக்கிறாங்க.
அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஒரு தராசு துலாபாரம் நடக்குது அங்க. ஒரு தட்டுல கிருஷ்ணர் இருக்காரு, இன்னொரு தட்டுல வந்து சத்யபாமா வந்து தான் அவங்கள்ட்ட உள்ள எல்லா நகைகளையும் வைக்கிறாங்க. ஒண்ணுமே ஆகல. கிருஷ்ணர் வந்து எப்படி கீழேயே இருக்காரு, அந்த அவங்க வச்ச நகைகள்லாம் தட்டு வந்து மேலேயே இருக்கு, இறங்கவே மாட்டேங்குது. அதோட இவங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி மாதாட்ட போய் சொல்றாங்க, ஜாம்பவி மாதாட்ட போய் சொல்றாங்க, லக்ஷ்மணா மாதாவிட்ட மாதாஜிட்ட போய் சொல்றாங்க, காளிந்தி மாதாஜிட்ட சொல்றாங்க, எல்லா மாதாவும் வர்றாங்க, எல்லா தேவியரும் எல்லா 16108 மனைவிமார்களும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நகையெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க. எப்படியாச்சும் கிருஷ்ணரை மீட்கணுமே, இல்லைன்னா நாரதர் கிருஷ்ணரை தூக்கி கூட்டிட்டு போயிருவாரே, நாரதருக்கு சொந்தமாயிட்டாரே கிருஷ்ணர் அப்படின்ட்டு எம்புட்டோ நகைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒண்ணுமே முடியல. அப்ப எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா போச்சு. ஆகா, நாரதர் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து நம்ம இழந்துட்டோமே, கிருஷ்ணர் வந்து நாரதர் கூட்டிட்டு போயிட்டாருன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு திரும்ப எல்லாரும் சத்யபாமா வந்து நாரதத்தையும் இது கேட்கறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. நாரதரே, நீங்க தான் ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணும், நீங்க பாட்டுல கிருஷ்ணரை கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க இப்ப என்னதான் செஞ்சா இந்த தட்டு கிருஷ்ணர் இருக்கிற அந்த தட்டு மேல வரும், நாங்க என்னதான் செய்யணும், ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? கேக்குது பிரபு. ஓகே, எதோட முடிச்சோம், எதோட கட் ஆனச்சு? இந்த அந்த எல்லாரும் நாரதர்ட்ட வேண்டறதோட முடிச்சோம். நாரதர்ட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ண உடனே நாரதர் சொல்றார், விலைமதிப்புள்ள ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்க அந்த தராசு தட்டுல வைக்கணும், அப்பதான் கிருஷ்ணரோட தட்டு சரிக்கு சரி ஆகும் அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து யாருக்குமே புரியல, அதுக்கு பதிலே புரியல. உடனே ருக்மணி மாதாவுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. ருக்மணி மாதா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் துளசி மாதத்துல போய் ஒரு துளசி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வந்து வச்சிட்டாங்க. வந்து வைக்கும் உடனே அந்த தட்டு என்னாச்சு அப்படின்னா அப்படியே இறங்கிருச்சு. கிருஷ்ணர் வந்து அப்படியே மேல வந்துட்டார். அதோட எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க, துளசி வந்து இவ்வளோ மகத்துவமானதா, துளசி வந்து இவ்வளோ மகத்துவமானதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் துளசியை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, துளசி மகாராணி அவ்வளோ வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானவங்க. துளசி மகாராணி வந்து கிருஷ்ணருக்கு எவ்வளோ பிரியமானவங்க அப்படின்னா, துளசி மகாராணி இல்லாமல், துளசி இலை ஒரு இலை இல்லாமல் பகவான் வந்து எதையுமே வந்து நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கிறது கிடையாது. துளசி வந்து யாரெல்லாம் வந்து கும்பிடுறாங்களோ, அங்கே வந்து துளசி மகாராணிக்கு யாரெல்லாம் சேவை பண்ணுறாங்களோ பகவானுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி துளசி மகாராணியை வந்து வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பெண்கள் வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துளசி மகாராணியை வந்து யாரெல்லாம் 4 முறை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிராமணரை கொன்ற தோஷத்துல இருந்து கூட நீ அவங்க வந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துளசி மகாராணிய யாராவது ஒரு தொட்டில நட்டு வச்சாங்க, அல்லது நம்ம வீட்டுல உள்ள அந்த ஏதாவது இடத்துல, நம்ம வீட்டுல உள்ள நிலத்துல மண்ணுல யாராச்சும் நட்டு வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, கருத்து என்ன அப்படின்னா, துளசி மகாராணிக்கு ஒரு இடம் நம்ம வீட்டுல கொடுத்தோம் அப்படின்னா கோலோக விருந்தாவனத்துல நமக்கு வந்து பகவான் வந்து ஒரு இடத்த வந்து எழுதி வச்சிடறாராம் வைகுண்டத்துல. அது மாதிரி
துளசி மகாராணியோட ஒரு மஞ்சரி ஒரே ஒரு பூவை வந்து யார் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றாங்களோ, இந்த முழு பிரபஞ்சத்துல எத்தனை வகையான பூக்கள் இருக்கு, ரோஜா மல்லிகை தாமரை எவ்வளோ பூக்கள் இருக்கு இல்லையா, அவ்வளோ பூக்களையுமே அர்ப்பணம் பண்ணதுக்கு சமமாகுமா ஒரே ஒரு துளசி பூவை வந்து சமர்ப்பிக்கிறது. அது மாதிரி துளசி மகாராணி பக்கத்துல போய் நின்று அவங்க அவங்க தரிசிக்கிறதே மிகப்பெரிய சேவையா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட நிழல்ல உட்கார்ந்துருக்கிறதே அது மிகப்பெரிய சேவையா சொல்லப்பட்டிருக்கு. துளசி மகாராணியை தொடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேவையா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி துளசி மகாராணிக்கு தண்ணி தருவது அவ்வளோ புண்ணியமான காரியமா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி துளசி மகாராணி பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னா அந்த ஜெபம் வந்து பல மடங்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால துளசி மகாராணிக்கு சேவை பண்றது, துளசி மகாராணிய வந்து பகவானோட தாமரை திருவடிகளை அர்ப்பணம் பண்றது, துளசி மகாராணியை வச்சு பகவானை பூஜிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு நம்மளோட கிருஷ்ண பக்திக்கு வந்து கிருஷ்ண பக்தி முன்னேற்றத்துக்கு வந்து அளவிட முடியாத நன்மைகளை தரும். அதனால துளசி மகாராணிக்கு சேவை பண்றதை நாம கத்துக்கணும். துளசி மகாராணியோட பிரணவ மந்திரம், விருந்தாவை துளசி தேவி பிரியாவை கேசவாசிச்ச விஷ்ணு பக்தி பிரதேதேவி சத்தியவர்த்தே நம்ம விஷ்ணு பக்தி பிரதேதேவி. விஷ்ணு பக்தியை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பிருந்தாதேவி தான், பிருந்தாதேவி தான், துளசி மகாராணி தான். அதனாலதான் அவங்க அதிகமாக வசிக்கக்கூடிய வனத்துக்கு பேரு விருந்தாவனம் அப்படின்னு பேரு. துளசி மகாராணி அதிகமாக வாசம் செய்யக்கூடிய வனம் விருந்தாவனம். அது மாதிரி யாரு வீட்டுலாம் துளசி மகாராணி இருக்கோ அங்கே எந்த விதமான துஷ்ட சக்திகள் வராது, எந்த விதமான விஷ ஜந்துக்கள் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி துளசி மகாராணி யார் வீட்டிலாம் இருக்காங்களோ அங்கே 33 கோடி தேவர்களும் கிருஷ்ணரும் மகாலட்சுமி பிராட்டியும் வந்து சேர்ந்து அனுகிரகம் தர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப சயின்ஸ்ல கூட இந்த அறிவியல் நாகரிகத்துல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மேல நம்ம பூமிக்கு மேல உள்ள அடுக்குகள்ல ஓசோன் படலம்னு இருக்கு இல்லையா, அந்த ஓசோன் படலத்துல வந்து இப்பெல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு, அதனால நிறைய பூமிக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த பிளான்ட் இந்த துளசி பிளான்ட் வந்து அந்த மேல் எழும்புற எல்லா கரியமல வாயுக்களையும் வந்து சிதறடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி எவ்வளவோ பல நன்மைகளை தரக்கூடிய துளசி மகாராணி துளசி செடிகளை வந்து நம்ம ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டிலையும் நம்ம வந்து வளர்க்கணும். அது மாதிரி மற்ற குழந்தைகள்கிட்டையும் துளசி மகாராணியை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம். அழகா நம்ம வீட்டுல துளசி மகாராணி வளர்க்கும் பொழுது நிறைய விதைகள் முளைச்சு நிறைய செடி தானாவே முளைக்கும். அந்த செடி கொஞ்சம் பெரிசானவனும் ஒரு தொட்டியில வச்சு துளசி செடியை தானமா கொடுக்கறது மிகப்பெரிய சேவை. அது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சுலபமா பிரச்சாரம் பண்ணலாம், துளசி மகாராணிக்கு நீங்க சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஜீவன்களும் விடுதலை பெறுவதற்கு முக்தி பெறுறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். துளசி மகாராணிக்கு ஜெய், சுய பிரபுபாதிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம அடுத்து ஒரு நீதி கதைகள் பார்க்கலாமா, நேரம் இருக்குமா, ஒரு 5 நிமிஷம். இப்ப வந்து ஒரு சின்ன நீதி கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ரொம்ப அருமையான ராஜா. அவர் என்ன பண்ணாரு,
இடையில இடையில நகர்வலம் வருவார், மாறு வேசத்துல வருவார், சில சமயங்கள ராஜாவாவே வருவார். வந்து என்ன பண்ணுவார், மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நோட்டம் விடுவார் அப்படியே. அப்போ ஒரு முறை அவர் வந்து வீதி உலா வரும் பொழுது, நகர்வலம் வரும் பொழுது ரெண்டு பேர் பிச்சை எடுக்கிறாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து பகவான் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறார், இன்னொருத்தர் வந்து அரசனோட பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறார். அவரை பார்த்த உடனே இது ரெண்டு பேர் அந்த ராஜாவுக்குன்னா ரொம்ப ஆச்சரியம், இவன் இவங்க என்ன ஒண்ணு பகவான் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து என் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அவர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு மந்திரிட்ட போய் கலந்து ஆலோசிக்கிறார், இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து ரெண்டு பிச்சைக்காரங்களை பார்த்தேன், அவர் வந்து பகவான் சொல்லி ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறாரு, ஒருத்தர் வந்து என்ன என் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருமே கூப்பிட்டு விடுறாங்க. அப்போ கூப்பிட்டு விடும் பொழுது அந்த பகவான் பேரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு முதல்ல கேட்குற, நீங்க ஏன் பகவான் பேரை சொல்லி பிச்சை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது பகவான் தான் வந்து எல்லாத்தையுமே காக்குறவர், எல்லாரையுமே ரசிக்கிறவர், அதனால நான் வந்து பகவான் பேரை சொல்லி நான் பிச்சை எடுத்தேன், எனக்கும் வந்து என்னோட வாழ்க்கையும் நல்ல முறையில் ஓடுது அப்படின்னு அவர் சொல்றார். ரெண்டாவது உள்ளவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டு தலைவர் நீங்க, அதனாலதான் உங்க மகிமைகளெல்லாம் சொல்லி நான் வந்து பிச்சை எடுத்தேன், அதனால எனக்கும் நல்ல முறையில ஏதோ என்னோட வாழ்க்கைக்கும் தேவையானது கிடைக்குது அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வந்து ராஜாக்குனா சந்தோஷம், ஆஹா ஒருத்தர் வந்து பகவான போற்றி புகழ்ந்து பிச்சை எடுக்கிறாரு, ஒரு வகையில அது உண்மைதான், ஏன்னா வந்து பகவான போற்றி புகழணும் பகவான வாழ்த்தணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா இவர் வந்து என்ன புகழ்றாரு பரவாயில்லையே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே இந்த மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது நல்ல வழிவகைகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், அதனால வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு பெரிய அறிவிப்பை அறிவிக்கிறார், யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறீங்களோ எல்லாரும் வந்து அரண்மனைக்கு நீங்க வந்துருங்க, ரோட்ல எல்லாம் இந்த பிச்சை எடுக்க வேணாம், உங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு உள்ள வழிவகைகள்லாம் உணவுகளை வந்து நீங்க அரண்மனையிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிச்சைக்காரங்களும் வர்றாங்க, வந்து தானம் வாங்குறதுக்காக வர்றாங்க. அப்ப ராஜா வந்து நிறைய உணவுப் பொருள் எல்லாம் கொடுக்குறாரு, அந்த உணவுப் பொருளோட காய்கறிகளும் கொடுக்குறாரு, அந்த காய்கறியில பரணிக்காய் அப்படின்னு ஒரு ஒரு காய் இருக்கு, இந்த பூசணிக்காய், அந்த பூசணிக்காயை என்ன பண்றாங்க, பூசணிக்காய் பெரிய பூசணிக்காயை கொடுக்குறாரு எல்லாருக்குமே. அதுல வந்து அந்த ராஜாவை பாராட்டி போற்றி புகழ்ந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை எடுத்தார் இல்லையா, அந்த பூசணிக்காய்க்குள்ள இவர் என்ன பண்ணாரு, நிறைய மோதிரத்தையெல்லாம் வச்சு நிறைய வைரம் மோதிரம் தங்க மோதிரம் அந்த மாதிரி நல்ல விலை மதிப்புள்ள நிறைய மோதிரங்களை எல்லாம் வச்சு அவர் வந்து கொடுக்குறாரு. இவர் வந்து இன்னும் இதை இந்த மோதிரங்களை எல்லாம் விற்று இன்னும் நல்லா பெரிய தொழிலை செஞ்சு நல்லா பெரிய பணக்காரனா அவர் வசதியா வரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. ஓகே அதோட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. அப்ப அவர் நினைக்கிறாரு, சரி ஓகே எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து பொருட்களை கொடுத்துட்டோம், அதனால யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்றாரு, வீதி உலா வர்றாரு. வீதி உலா வரையில அவரு பாக்குறாரு இந்த ராஜா பேரை சொல்லி பிச்சை எடுத்தார் இல்லையா, அவர் வந்து அந்த பூசணிக்காய்க்குள்ள வந்து அந்த மோதிரம் தங்கம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாலே அந்த பிச்சைக்காரன், அவர் என்ன பண்ணாரு திரும்பவும் பிச்சையே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட ராஜாக்குன்னு ரொம்ப ஆச்சரியம், என்ன இவன் திரும்ப இவன் பிச்சை எடுக்கிறானே, இவன் வந்து நல்லா தொழில் பண்ணணும் பெரிய ஆளா வரணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தானே அவனுக்கு நிறைய மோதிரங்களை எல்லாம் உள்ள வச்சு நம்ம பரிசு கொடுத்தோம், இவன் திரும்ப எப்படி பிச்சைக்காரனா போனான் அப்படின்னு ஒரே சந்தேகம். அவர் வந்து கேக்குறாரு, ஏப்பா உன்னோட நீ எப்படி பிச்சைக்காரனா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஐயா நீங்க கொடுத்த இந்த பொருட்கள்லாம் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் நாங்க சாப்பிட்றது வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் நான் என்ன பண்ணனே அதை வித்துட்டேன்,
வித்துட்டு கிடைச்ச காசு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வந்து சாப்பிடறதுக்கு வச்சுக்கிட்டோம். ஆனா எங்களால ரொம்ப நாள் சாப்பிட முடியல, அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நான் திரும்ப பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட இவன் என்ன இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிச்சைக்காரன்ட்ட ராஜா சொல்றாரு, அட மூடனே உன்னோட அந்த உனக்கு ஒரு பூசணிக்காய் கொடுத்தேன் இல்லையா, அந்த பூசணிக்காய்க்குள்ள நான் வந்து நிறைய தங்கம் வைரம் மோதிரையெல்லாம் வச்சிருந்தேன், அதை நீ அதை வெட்டி எடுத்து அதுக்குள்ள அந்த நகை அந்த மோதிரங்களெல்லாம் எடுத்து நல்லா பெரிய தொழிலாக பண்ணி பெரிய மனுஷனாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உனக்கு அப்படி கொடுத்தேன், நீ பாட்டில் அது போய் வித்துட்டேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாது இல்லையா, நான் பாட்டில் வித்துட்டேன், அதை நான் அந்த ஒரு காயை வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். அதோட அந்த ராஜாக்குன்னு ரொம்ப சங்கடம், இதெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. பக்கத்து வீட்டுக்கு போகையில் அது யாரோட வீடு அப்படின்னா அதனால பெரிய வீடா இருக்கு, மாடி வீடா இருக்கு, பெரிய வீடா இருக்கு. அவரு வீட்டுல யாரு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த வீட்டுல இருந்து யார் வர்றா அப்படின்னா ஏற்கனவே பகவானோட பேரை சொல்லி ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வர்றாரு. ஏய் நீ வந்து நீ ஒரு பிச்சைக்காரன தானே இருந்த, இப்ப நீ எப்படி இப்படி பணக்காரனா மாறின, இப்ப இந்த இந்த வீடுலாம் எப்படி நீ ரொம்ப வசதியா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஐயா நீங்க அந்த அரிசி பொருள் காய்கறி எல்லாம் கொடுத்ததுக்கு மறுநாள் எங்க அப்பாவோட திவசம் வந்தது, அதனால எனக்கு காய்கறிகள் கொஞ்சம் பத்தாம போயிருச்சு, அதனால நான் என்ன பண்ணேன் பக்கத்துக்காரன்ட்ட வந்து கொஞ்சம் காசை கொடுத்து காய்கறிகள்லாம் வாங்கி நான் வந்து ஏழை பிராமணர்களுக்கு வந்து அன்னதானம் போடுறதுக்காக காய்கறிகள் வாங்கினேன், அதுல ஒரு பூசணிக்கால நிறைய வைர மோதிரம் தங்க மோதிரம் இந்த மாதிரி நிறைய மோதிரங்களா இருந்துச்சு, பகவான் வந்து எனக்கு கண்ண எனக்கு வந்து உதவி செஞ்சாரு, பகவான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தங்க வைர மோதிரத்தெல்லாம் கொடுத்துருக்காரு, பகவான் என்னோட வாழ்க்கையில கண்ணை திறந்து வச்சுட்டாரு அப்படின்னுட்டு பகவான் வேண்டி பகவானோட கருணையா ஏத்துக்கிட்டு அந்த நகைகளெல்லாம் நான் விட்டேன், எனக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சு, அதனால இந்த இன்னைக்கு பாருங்க நான் ஒரு பெரிய அரிசி வியாபாரியா வந்துட்டேன், இன்னைக்கு நான் நல்லா தொழில் பண்றேன், என்னோட வியாபாரமும் நல்லா பெருசா வந்துருச்சு, இன்னைக்கு நான் வந்து வீடு கட்டிட்டேன், மாடி வீடு கட்டிட்டேன், என் குழந்தைகளுக்குலாம் இப்ப ட்ரெஸ் நல்லா கிடைக்குது, என்னோட வியாபாரம் இப்ப நல்லா போகுது, எல்லாமே பகவானோட கருணை தான் பகவானோட அருள் தான் அப்படின்னு அவர் வந்து பகவானை போட்டு புகழ்றாரு. அப்பதான் அவர் அந்த ராஜாவுக்கு புரியுது, என்னதான் நாம வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம்னு நினைச்சாலும் பகவான் செய்யற உதவி மாதிரி இருக்காது, அதனால பகவான் வந்து செய்யற உதவி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமான உதவியா இருக்கும். அதனால பகவானுக்கு நம்ம செய்யற கைங்கரியம் இந்த பௌதிக லோகத்துல செய்யற சாதாரண உதவியை போல இல்லை, அது வந்து நித்தியமா நம்மளோட வைகுண்ட லோகத்துல அவரோடய தங்கி இந்த பௌதிக கவலைகளே இல்லாத நிரந்தரமான ஆனந்தமான நித்தியமான ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசை தர்றது தான் பகவானுக்கு நம்ம செய்யற கைங்கரியம். அதனால குழந்தைங்களே நம்ம எப்போதுமே நம்மளால முடிஞ்ச சேவைகளை பகவானுக்கு செய்யறதுக்கு நம்ம எப்போதுமே தயாரா இருக்கணும். அப்ப நாம வந்து மற்றவங்களுக்கு செய்யற பெரிய உதவி என்னன்னா பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும், பகவான்கிட்ட கொண்டு போய் அந்த ஆத்மாவை சேர்க்கணும். மற்றபடி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன உதவிகள் செய்யறது அப்படின்னா அவங்களோட தேவைகளை சரி பண்ணாலும் அவங்களோட கஷ்டம் அதோட போறது கிடையாது. உண்மையிலே ஒருத்தருக்கு கஷ்டம் எப்ப போகுது அப்படின்னா அந்த ஆத்மா பகவானை எப்ப சரணாகதி அடையுதோ பகவானை எப்ப சரணடையுதோ அப்பத்தான் அந்த ஆத்மாவுக்கு வந்து உள்ள எல்லா கவலைகளும் தீரும். அப்ப உண்மையான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்ணும் பொழுதுதான் பகவான்கிட்ட தான் இருக்கு, ஏன்னா பகவான் தான் நித்தியமானவர். ஹரே கிருஷ்ணன். இப்ப இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கிறோம். ஒரு கேள்வி, குழந்தைகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இதுவரையிலும் 12வது ஸ்லோகத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம், மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். அது மாதிரி நல்ல நல்ல நல்லொழுக்க விஷயங்கள்லாம் முன்னாடி கற்றுக் கொடுத்தோம், இந்த நல்லொழுக்க விஷயங்கள்லாம் நாங்க தினந்தோறும் நாங்க வந்து கடைபிடிக்கிறோம், அது மாதிரி ஸ்லோகங்களும் பாராயணம் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு நிமிஷம் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாக்கலாம், எத்தனை குழந்தைங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பாக்கலாம்.
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஓகே, மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க்கு. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். நீ படித்த 15வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவுனீங்க அப்படிங்கிறத சொல்லணும். யார் ஒரே ஒருத்த குழந்தைக்கு வாய்ப்பு வரணும் அப்படி. அதாவது நம்ம ஃபேமிலி கிடையாது, அப்பா அம்மாவுக்கு கிடையாது. அப்பா அம்மாவுக்கு உதவுறது சேவை பண்ணுறதுலாம் இல்லை, மற்றவங்களுக்கு நம்ம குடும்பத்தாரை விட்டு மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதுவரையிலும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களோட அனுபவத்தை, அந்த உதவி செஞ்ச அனுபவத்தை ஒரு குழந்தை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு வழங்கப்படும். 2 நிமிஷம் நீங்கள் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இது வந்து அடுத்த வாரத்துக்கு. ஓகே, அப்போ இதோட நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.